வணக்கம்யா, நான் ரமேஷ் டெய்லர். இப்போது ஸ்லாக் செட்டை ஆப்கை செட்டு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது தேவையானது. இப்போ ஏற்கனவே நம்ம பட்டி ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு தட்டு, இது பட்டன் பட்டி சைடு, மொத்தம் ரெண்டு ஃப்ரெண்டு சோல் இருக்கு, டபுள் கிளாத்து இல்லையா, சோல் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம், டபுள் துணி. கை பாருங்கள், இப்படி சிங்கிளாக விரித்து வச்சோம்னா லெஃப்ட் கை ரைட் கை சரி ரெண்டு கை. அதுக்கப்புறம் பின்தட்டு, சரிதானே, பின்தட்டு. அடுத்தது ஒட்டு வச்ச காலர், சரிதானே, காலரு எக்ஸ்ட்ரா துணி வேணும். இப்போ எப்படி தைக்கலான்னு போகலாமா? முதல்ல சுற்றி பாருங்கள், அரைஞ்சி விட்டு வெட்டிக்கலாம். பாருங்கள், அரைஞ்சி வெட்டிக்கலாமா? அப்படியே அதே நெட்டு துணிலேயே எக்ஸ்ட்ராவும் துணி சேர்த்து வச்சுக்கலாம். அதே அளவு அதோட ஒரு முக்கால் இஞ்சி சேர்த்து இறக்கி வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு நம்ம. இப்போ இதில் துணி எடுத்து வச்சிட்டோமே, அதை எடுத்து வச்சுட்டு கீழே முதல்ல மடிச்சு அடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு ஆரஞ்சு மட்டும் இருந்தால் போதுமானது, ஆனால் பெண்டெல்லாம் வருது இல்லையா. பாருங்கள், வச்சு குதிரையோட போட்டுக்கலாம். துணி திருப்பி அளவுக்கு வச்சுக்கலாம். இங்கே நிறைய துணிச்சுன்னா இப்படி ஜாதா போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அளவாக தான் எடுத்துருக்கோம். வச்சு அப்படியே மேலே வச்சு நீ நுணுக்கமாக பார்த்துக்குங்க, சரிதானே, தெரியுதா? ஓகே, பாருங்கள். இதை விட இங்கிட்ட ஒவ்வொரு துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும், சரிதானே, அந்த மாதிரி தான் வெட்டணும் எப்பயுமே. இந்த துணி எடுத்தோம் இல்லையா, கீழ் துணி, பாருங்கள், கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதுலேயும் சுற்றி அரைஞ்சி இருக்கணும், இதில் அரைஞ்சி கீழே அரைஞ்சி சுற்றி இருக்கணும் கம்பல்சரி. துணி எக்ஸ்ட்ரா நூல் எடுத்து இந்த பாயிண்ட்டு ஊசி வச்சும் எடுக்கலாம், அது எனக்கு உடன்பாடு இல்லை. பாருங்கள், இது டபுளாக வச்சுங்க, ஒவ்வொரு இது கட்டாயிடும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நிப்பாட்டிட்டு கடைசி ஒரு குத்து கீழே கீழே இறக்கிட்டு மிஷின் ஆட்டோமேட்டிக் நிற்கும், கடல் மிஷினாக இருந்தால் இறக்கிங்க, நல்லா ஊசியில் இப்படி அழுத்திக்கிங்க, இதை நான் அழுத்திட்டு ஒரு குத்து இறக்கிங்க, இப்படி இழுத்துட்டு அப்படி சுற்றிக்கிங்க, சுட்டிட்டு இழுத்த மாதிரியே அவங்க அப்படியே திருப்பிட்டு உள்ளே காலருக்கு அடியில் தள்ளிடுங்க. நல்லா இங்கே லூஸ் உள்ளக்கூடாது, நூலை பாருங்க நல்லா இழுத்துருங்க, சரிதானா, நல்லா இழுத்தாச்சு. அப்படியே வச்சு இந்த காலரோட ஒரு எம்எம் தள்ளி தையல் போடணும். பாருங்க, ஒருவன் தள்ளி தான் தையல் போடணும், மறந்துடாதீங்க. எப்படி போட்டால் திருப்பிப்போம், ஒரு மாதிரியாக இருக்கும். எழுதியாச்சு, இன்னொரு நூல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டு மடிப்பு நல்லா சுற்றிக்கிட்டு. இப்போ இந்த காலர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த துணி கீழே இருக்கிற துணி நடுவில் இதை விட்டு ஊசியில் நல்லா குத்துற மாதிரி வச்சு ஒரு பாயிண்ட் இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம், இதை எடுத்து உள்ளே தள்ளி விட்டுறோம், சரி, அந்த டைட்டாக தள்ளணும், லூஸ் விட்டுறாங்க, துணி இன்னும் லூஸ் விடாத அளவுக்கு நல்லா ஆவரேஜ் பண்ணிட்டு இந்த உரமும் தள்ளி தான் போடணும். பார்த்துக்கணும், முடியிறப்போ அரைஞ்சிறப்போ நல்லா தக்கு பிடிச்சிருங்க, தெரியாது. இப்போது கீழ் சைடு இருக்கிற துணி காலரில் போய் ஒட்டி ஒட்டக்கூடாது, மேலே இருக்குல்லையே இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, பாருங்கள் எப்படி விட்டுன்னு பார்த்துக்கங்க, கரெக்டாக ஏச்சிக்கம் இல்லாமல் வெட்டிக்கிங்க. இப்போ தச்ச காலர் சைடு ஒட்டணும், இங்கே கண்டிப்பாக கால் இஞ்சி துணி கீழ் கலரில் இருக்கணும். மெயினாக ஆரம்பத்தில் இந்த தப்பு பண்ணுவோம் நம்ம, கீழ் கலரில் கம்பல்சரி துணி இருக்கணும்,
சகா போட்ட சைடு தான் இதுலேருந்து பிரிஞ்ச சைடு. சரியா பாருங்க, சகா போட சரி, மார்க் நாலு சரி. சரி, இப்போ இது எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சுற்றி ஒரு கால் இன்ச்சு விட்டு சைஸ் பண்ணிக்கலாம். சரிதானா, கால் இன்ச்சு சைஸ் பண்ணிட்டு இங்கிட்ட ஒரு கால் இன்ச்சு இருக்கணும். சின்ன ஜக்கா போட்டுங்க. கால் இன்ச்சுங்கிறது ஒரு நாலு அம்மம் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. சைஸ் பண்ணிவிட்டு சின்ன ஜக்கா அதே மாதிரி இங்கிட்ட தையில் வெட்டிடக்கூடாது. கையில் வெட்டாத அளவுக்கு சின்ன சின்ன ஜக்கா போட்டுங்க, தப்பு இல்லை. பாருங்க அப்படியே திருப்பி விடும், திருப்பி பாருங்க, ஊசி சூப்பராக வந்துடும் பாருங்க. அவ்வளோ சரிண்ணா, காலை பாயிண்ட் நல்லா வந்துருச்சா? அதே மாதிரி இதையும் இது பிரியாத அளவுக்கு நல்லா ஒட்டிக்கணும், ஒட்டினா தான் இப்படி வரும். சரிண்ணா பாயிண்ட் வந்துருச்சா? நல்லா விரிச்சு விட்டு ஆரம்பத்தில் இப்படி கீறிக்கிங்க வச்சு, தப்பு இல்லை, பழைய பழைய தேவையில்லை. நல்லா கீறிட்டு அப்படியே இந்த இது சென்டரில் கரெக்டாக வர மாதிரி அப்படியே குதிரையில் போடுறோம். சரியா டக்கு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பக்கம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த கீழ் துணி வந்து இங்கே லூஸ் இருந்துருக்கூடாது, கரெக்டாக சென்டரை வச்சு இழுத்துக்கணும். இல்லையா சார், கீழ் துணி இதை வெளி சைடு தெரியும், அதனால் இங்கிட்டு வர மாதிரி தான் தையல் போடணும். இந்த கேன்வாஸ் ஒட்டி இருக்கிற இடம் அதே மாதிரி பாயிண்ட் கரெக்டாக நிப்பாட்டி திருப்பிக்கிங்க. சைஸ் பண்ணிக்கிங்க. இது சென்டர் இருக்கு இல்லையா, தெரியிறக்காக பாருங்க, சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரும் இந்த ஜக்காவும் சரியா. இதில் வந்து கால் இஞ்சி தள்ளி பாருங்க, கால் இஞ்சி தள்ளி இதை வந்து இந்த ஓரத்துலேயே தையல் போடுறோம். இதை வந்து இதில் சும்மா ஒட்ட வைக்கிறக்கா டம்மி முதல் தையல் சென்டரில் வச்சு பாருங்க, இப்படி வச்சு அதே நடந்துக்குங்க. மெதுவாக நடந்து போயிருக்கீங்க, கை வைத்து விரலில் வச்சு நடந்து போய் பாருங்க, வச்சு இருக்கிற ஷேப்புக்கு அப்படியே தைக்கணும். கரெக்டாக காலிஞ்சு இந்த அப்படியே காலிஞ்சு வச்சு தையல் போட்டுக்கலாம். அந்த சென்டர் கரெக்டாக வரணும், போகிற ஷேப்புக்கு அப்படியே லேசாக அப்படியே நடிச்சுட்டுருக்குங்க. நல்லாயிருக்கும். இது தண்ணி தையல் தான், கீழே அதே ஷேப்பில் வேறு தனியாக வச்சுக்கலாம். வச்சு பாருங்க அப்படியே தைச்சிக்கலாமா? சரி, கரெக்டாக டக்கு பிடிச்சி பாருங்க, துணி இருக்கணும் அந்த பாயிண்டில் ஊசி இறக்கிட்டு அப்படியே திருப்பிங்க. உரமும் தள்ளி தான் தையல் போடுறோம். இப்போ முதல் தையல் போட்டோம் இல்லையா, அதுலேயே தான் கரெக்டாக வரணும். கீழ் துணி இருக்கணும், தையல் மேலேயே கரெக்டாக தையல் போட்டுக்கணும். பாயிண்டில் அடிக்கிச்சு எவ்வளோ அடிக்கிட்டு அப்படியே திருப்பிங்க. இந்த துணி வந்து லேசாக இருக்கிற சைஸ் அப்படியே வெளியே எடுத்துருங்க, சைஸ் பண்ணிடலாம். ரொம்ப துணி வச்சுன்னா சைஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி வெறும் ஜக்கா மட்டும் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். பாருங்க சின்ன ஜக்கா போட்டுக்கலாம். அடித்து திருப்பிடலாங்களா? சரியா அருமையாக வந்திருக்கு. நல்லா கீறிக்கணும், இப்படி கீறிட்டு வெளி சைடு பிசுறுக்கு துணி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா எடுத்து வச்சு நல்லா கீறணும். கீறதுன்னா இந்த மாதிரி பண்ணுறது இப்போ மேலே வச்சு ஒரு அம்பத்தையில் போட்டுருக்கு, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க. கீழ் துணி இழுத்துக்குங்க நல்லா, இது வெறும் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சு பாருங்க, குதிரெல்லாம் நகண்டும்.
முடிச்சா பிசிற வெட்டிடுங்க. சரி, இதை விட கொஞ்சம் இந்த துணி லேசாக லூஸ் விழுந்தால் தைக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், 4 இன்ச் வச்சு வெட்டிடலாம். 4 இன்ச் போதும், இருக்கிற ஷேப்புக்கு அப்படியே வெட்டிடுங்க. சரிதானே, 4 இன்ச் வச்சு சைஸ் பண்ணி வச்சு சென்டராக பார்த்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதுவும் மார்க் போட்டுக்கோங்க. இதுவும் மார்க் போட்டுக்கோங்க. இது சென்டரு, இதில் பாதி, இதில் பாதி. சரிதானே, டாலர் ரெடி.